بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வித்ர் தொழுகையினுடைய இரண்டாவது ரக்அத்தில் அத்தஹியாத்தில் உட்காரலாமா வேண்டாமா என்பதாக ஒரு சகோதரர் கேட்டிருக்கின்றார். இது ஏன் இந்த சந்தேகம் வந்தது என்பது எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் நான் என்ன நினைக்கின்றேன், ஒரு சமயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்ர் தொழுகையை மக்ரிபை போன்று ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்ற ஹதீஸ், அதை இவர் அத்தஹியாத் இல்லாமல் நாம் தொழுது விட்டால் அது மக்ரிபை போன்று ஆகாது என்று நினைத்து இப்படி கேட்கின்றார் என்று நினைக்கின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வித்ருடைய தொழுகையின் அமைப்பு இரண்டு ரகாத்துகளில் உட்கார்ந்து அத்தஹியாத் ஓதி அதற்கு பிறகு மூன்றாவது ரக்காத்திற்கு எழுந்து மூன்றாவது ரக்காத்திற்கு பிறகு அத்தஹியாத் ஓதினார்கள் என்பதுதான் ஹதீஸிலே நமக்கு காண கிடைக்கின்றது. எனவே வித்ர் தொழுகையினுடைய இரண்டாவது ரக்காத்தில் கண்டிப்பாக உட்கார வேண்டும். மக்ரிப் தொழுகையை போன்று ஆக்கிக் கொள்ளக்கூடாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்களே, அதனுடைய பொருள் வித்ரிலே நீங்கள் குனூத் ஓதுகின்றீர்கள், அது மக்ரிப் தொழுகையை போன்று இருக்காது. இரண்டாவது ரக்அத்தில் சலாம் கொடுத்து விட்டால் அது மக்ரிப் தொழுகையை போன்று இருக்காது. மூன்றாவது ரக்அத்தை தனியாக எழுந்து தொழுது கொள்ளலாம். எனவே இத்தனை விதமான வேறுபாடுகள் இருக்கும் பொழுது மக்ரிபினுடைய தொழுகையை போன்று வித்ர் தொழுகையை ஆக்குவதற்கு அத்தஹியாத்தில் எழுந்திருக்க வேண்டாம், அத்தஹியாத்தில் உட்கார வேண்டாம் என்று நீங்கள் நினைப்பது அது தவறான ஒரு சிந்தனை. அந்த சிந்தனையை விட்டுவிடுங்கள். இரண்டு ரக்அத்திற்கு ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் அத்தஹியாத்தில் இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்துதான் வித்ரை நீங்கள் தொழ வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.